Good morning, students. In social, Tamils around the world. In last class, we have learned about உலகெல்லாம் தமிழர்களில் வந்து ஸ்ரீலங்கா இலங்கையில் வந்து தமிழர்கள் வந்து எப்படி வந்து பேசுகிறாங்க, எப்படி அழைக்கப்படுறாங்க அப்படின்னு பற்றி பார்த்தோம். டுடே வி ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் இன் மலேசியா. இன் மலேசியா வந்து மலேசியா இஸ் எ பெனின்சுலா லொக்கேட்டட் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள ஆசியாவில் அமைந்துள்ள மலேசியா ஒரு தீபகற்பம் ஆகும். பெனின்சுலா மீன்ஸ் தீபகற்பம். த ரிலேஷன்ஸ் பிட்வீன் தமிழ்நாடு அண்ட் மலேசியா ஹாவ் எக்ஸிஸ்டட் ஃபார் மோர் தென் 2000 இயர்ஸ். இன் ஏன்ஷியன்ட் இயர்ஸ் தமிழ் ஷிப்ஸ் ரீச் த மாடர்ன் மலேசியன் ஸ்டேட்ஸ் ஆஃப் கெடா. கடாரம் இன் தமிழ், அதாவது தமிழ்நாட்டிற்கும் மலேசியாவிற்கும் இடையிலான உறவுகள் 2000 ஆண்டுகளுக்கு உட்பட்டதாகும். பண்டைய காலங்களில் தமிழர்களின் கப்பல்கள் தற்போதைய மலேசிய மாநிலமான கெடாவை, தமிழை வந்து கடாரம் அப்படின்னு சொல்லுவாங்க, கெடாவை அடைந்தனர். அதுக்கப்புறம் தமிழ்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் த கல்ச்சுரல் அண்ட் பொலிட்டிக்கல் நேச்சர் ஆஃப் மலேசியா அட் த டைம் ஆஃப் பல்லவா அண்ட் சோலாஸ். பல்லவர்கள் மற்றும் சோழர்களின் காலத்தில் வந்து மலேசியாவின் பண்பாடு வந்து பண்பாடு மற்றும் அரசியலில் தமிழர்கள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினர். சைனீஸ் டிராவலர் ஐசிங் ரெக்கார்ட்ஸ் தட் தேர் வாஸ் ரெகுலர் டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் நாகப்பட்டினம் டு கெடா. நாகப்பட்டினத்து கெடாவிற்கு வழக்கமான போக்குவரத்து இருந்ததாக இட்சிங் என சீன பயணியின் ஆவணம் தெரிவித்தது. அடுத்தது அண்ட் இன்ஸ்கிரிப்ஷன் டேட்டட் 779 ஏடி CE has been found in Ligar, Malay Peninsula. This refers to the trade relationship that the Tamil country had with the peninsula today. Tamils form the third largest group in Malaysia after the Malays and Chinese. One of the biggest Hindu festival in Malaysia is Thaipusam. தமிழ் இஸ் ஒன் ஆஃப் த எஜுகேஷன் லாங்குவேஜ் இன் மலேசியா. அதாவது மலே வந்து தீபகற்பத்தின் லிகோர் என்னும் இடத்தில் கிபி 779 ஆண்டைச் சேர்ந்த ஒரு கல்வெட்டு கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த கல்வெட்டில் வந்து மலேக தீபகற்பத்துடன் தமிழ்நாடு கொண்டிருந்த வணிக உறவை குறிப்பிடுகிறது. இன்று மலேசியாவில் மலாயர்கள் மற்றும் சீனர்கள், அடுத்தபடியாக தமிழர்கள் மக்கள் தொகையில் மூன்றாவது பெரிய இனத்தவராக உள்ளனர். மலேசியாவில் கொண்டாடப்படும் இந்து பண்டிகையில் ஒன்று தைப்பூசம் ஆகும். மலேசியாவின் பயிற்று மொழிகளில் தமிழும் ஒன்றாகும். த வேர்ல்ட் தமிழ் கான்ஃபரன்ஸ் வேர் ஹெல்ட் டு டிஸ்கஸ் த க்ரோத் ஆஃப் த தமிழ் லாங்குவேஜ் 3 times இன் மலேசியா. தமிழ் மொழியின் வளர்ச்சி குறித்து விவாதிப்பதற்காக உலக தமிழ் மாநாடுகள் மலேசியாவில் 3 முறை நடத்தப்பட்டன. அடுத்து இங்கே பாருங்கள், பட்டு கேஸ் இஸ் எ லைம் ஸ்டோன். பட்டு கேஸ் அப்படின்னா 10 மலை என்பது மலேசியாவின் எங்கே இருக்கான் லைம்ஸ்டோன் ஹில் விச் ஹேஸ் அ சீரீஸ் ஆஃப் கேவ்ஸ் அண்ட் கேவ் டெம்பிள் லொக்கேட்டட் அட் கேம்பக் டிஸ்ட்ரிக்ட் இன் மலேசியா. 10 மலை என்பது மலேசியாவின் கேம்பக் மாவட்டத்தில் உள்ள ஒரு சுண்ணாம்பு குன்றாகும். The Lord Murugan statue at the foot of Batu Caves is the second tallest Hindu deity statue in the world. Murugan temple paarenga, Lord Murugan statue thodarchi, adhaavadhu indha 10 malai vandhu thodarchiyana kuhigal mattum kuhai koilukku kondu ulladhu. 10 malaiyin adivarathil ulla Murugan silai ulagin irandavathu miga uyaramana இந்து தெய்வ சிலை ஆகும். நெக்ஸ்ட்டு டுமாரோ வி கேன் லேர்ன் அபவுட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ் வி கேன் லேர்ன் அபவுட் சிங்கப்பூர். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.